வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிறது காலி சோடா. இது கரண்ட் ஷார்ட் டைம். இந்த குவாரண்டைன் டைம்ல நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ண போறோமோ அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருக்கும். டெய்லி பண்ற ரொட்டீனான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும், ஒரு பக்கம் இதெல்லாம் நினைச்சு இதை இதெல்லாம் பண்ணுமே, சரி இன்னைக்கு இந்த பஸ்ல ஏறி போனோமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்ட் அப்படி போயிட்டு இருக்கும். எஸ் நான் யார் நீங்க பேசுறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் டியூட்ஸ்க்காக மட்டுமே இந்த எபிசோட். நம்ம டெய்லி பண்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு பேச போறோம். டெய்லி ருட்டீனா ஒரு பழக்கமாகவே வச்சிருப்போம். இங்க இந்த மாதிரி ஒரு பழக்கமே வந்து இந்த 7 மணி பஸ் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். அந்த 7 மணி பஸ் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு லைஃப்ல அன்னைக்கு டே வந்து அவங்களுக்கு பக்கா அப்படின்னா, அந்த 7 மணிக்கு அவங்க அந்த பஸ்ல ஏறலாம் அப்படின்னு ஃபுல் டே அவங்களுக்கு ஒரு கவி போடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா கரெக்டாக 7 மணி பஸ் விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி இருந்தாலும் அவங்க கண்டிப்பாகவே அன்றைக்கி ஃபுல் டே அவங்க என்ன பண்ணணுன்றது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும், 7 மணி பஸ் விட்டுட்டு ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொட்டீனாக நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நமக்கு வந்து நம்மளோட எய்ம் என்னன்னா அந்த 7 மணி, அந்த 7 மணிக்கு நம்ம அந்த பஸ்ஸில் ஏறணும்னா கரெக்டாக அவங்க 7:40 கொண்டு போய் இந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கிவிடும். இந்த ஆஃபீஸ் நடந்து போகணும்னு கரெக்டாக 8 மணிக்கு போய் அவங்க 15 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 5 மணிக்கு முடிச்சுட்டு போய் வரும். இன்கேஸ் அது 6:57 பஸ்ஸில் ஏறிட்டு என்ன நடந்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக்கே இருக்காது. அந்த 3 நிமிஷத்தில் அப்படி என்னதான் நம்ம மைண்ட் போயிருக்கும் தெரியாது. அந்த நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6:57 கண்டிப்பாகவே சிட்டாக இருங்க, 7 மணினா 7 மணி தாங்க நம்ம பசங்க, 7 மணினா 7 மணி தாங்க நான் ஏறுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இருந்த நம்மளோட மைண்ட் செட் அந்த 7 மணிக்கு ஆரம்பிச்சு அதுவும் கரெக்டாக 5 மணி அங்கே தான் விஷயம் இருக்கு. அந்த 5 மணிக்கு ஒரு 5 to 7 minutes முன்னாடி எனக்கு தாண்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாகி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து வேலையுமே விளையாடுங்க. அதனால அந்த 5 மணிக்கு பஞ்சம் ஸ்கூல் முடியுனா 3:55 பேக்கில் இருக்க எல்லா புக்ஸும் இருக்குங்க, டெஸ்க் கட்டில் இருந்த எல்லா பொருளும் பேக்கில் இருக்கும், லஞ்ச் பேக் நம்ம கையோடு இருக்கும், எல்லாமே பக்கா பிளானிங்காக இருக்கும். 3:55 அந்த 3:55 to 4 வரை இருக்கும் அந்த பார்க் வந்து அந்த டோரை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது எதுக்கு போகுதுன்னா, பக்கத்து கிளாஸ்லேருந்து யாராச்சும் ஒருத்தன் அந்த பக்கம் போகிறானா, அவன் அப்படி போனான்னா உடனே இந்த பக்கம் திரும்பி அந்த ஸ்டாஃபை பார்ப்போம். அவன் போகிறான் எங்கள் வீடு, அவன் போகிறான் எங்கள் வீடு, இதுதான் நம்ம மைண்டில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மட்டும் இல்லை இப்பவும் அப்படிதான். இது ஸ்கூலில் தொடங்கி காலேஜில் வந்து இப்போ 5 மணிக்கு பஞ்சு விட்டு வச்சு அவன் கூட 3:55 அவன் அப்படி போகும்போது அந்த ஃபீல் திரும்பி நம்ம உள்ள வாங்க. இங்கே காலங்கள் தான் மாறிக்கிட்டு இருக்கிற தவிர நம்மளுடைய நினைவுகள் எப்பவுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. அந்த மைண்ட் செட் மாறவே மாறாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே போயிருக்கோம். காலையில் 8:30 போய் கேப்டியில் அவன் சொல்கிறான் அந்த முருகரான தோசைக்காக, என்னதான் அந்த தோசை வந்து நல்லா இல்லை, கேவலமாக இருக்கு, மட்டமாக இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க கடையில் உட்காந்தே நம்ம பேசியிருந்தாலும், இன்னைக்கு அந்த தோசை இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுதுங்க. என்னதான் அந்த 20 ரூபாய் தோசையாக இருந்தாலும் அன்னைக்கு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அம்மாவோட தோசை எப்படி இருக்கும்னு நம்ம புகழ்ச்சி பாடி சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ இங்கே அப்படியே ரிவர்சல் நடக்குது. இப்போ இங்கே உட்காந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும், அவன் சுகம் போகிற அந்த 20 ரூபாய் தோசை வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இதுதாங்க ஒரு விஷயம் நமக்கு இருக்கும்போது அது ஒரு அருமை தெரியாது, அது இல்லாத நமக்கு கண்டிப்பாகவே ஒரு அருமை சூப்பராக தெரியுங்க. ஏன்னா இங்கே கொஞ்ச நாள் தாங்க, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலராம ஒரு நோய் வந்துச்சு. அது அந்த டைம்ல ஊர் ஊராக எட்டாவது போயிட்டு இருந்தாங்க, கிராமம் கிராமமா காலி ஆகி போயிட்டு இருந்தாங்க. ரீசன் ஏன் சாகுறாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் சாகுறாங்கன்னு தெரியும். ஸோ மரம் நடக்குதுன்னு தெரியும், அந்த மரத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தினால அவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போனாங்க. இப்போ அதே மாதிரி புதுசு ஒரு விஷயம் வந்திருக்கு, திருப்பி நம்ம அதே மாதிரி ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஓட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில இயல்பாக தாங்க இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த 90s கிட்ஸுங்க அவங்கள பற்றி என்னடா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் எதையவே மிஸ் பண்ணாலும் ஒரே ஆள் இந்த 90s கிட்ஸ் தாங்க. அதுவும் குறிப்பாக அந்த 95-96 பிறந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு இருக்க மாதிரி லாட்டரி கேட் கிடையவே கிடையாது, அவங்க பார்க்காத விஷயங்களே கிடையாது. முதல் முதல்ல அண்ணாச்சுக்கு எக்ஸாம் கேன்சலாக எங்களோட பீரியட் தாண்டா அப்படின்னு அவங்க இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவங்களால நானும் இப்படி நம்ம லைஃப்பில் ஏற்கப்பட்ட விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். விஷயம் நம்ம லைஃப்பில் ஜாலியாக இருக்கும், அந்த க்ரௌடு கூட போகுது, கூட்டமாக கூட்டமாக போகுது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமாக அப்படியே என்னதான் ஸ்கூலுக்கு போகும்போது தனித்தனியாக போனாலும் வரும்போது அந்த கிளாஸு சின்ன கதவா 2 பேர் போனாலே முட்டிக்கும் அந்த மாதிரி கதவுல அப்படியே 40 பேர் ஓடுவோம். வீட்டில் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த என்ஜாய்மெண்ட் என்ற மாதிரி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த 5 மணிக்கு ஸ்கூல் விட்ட உடனேயும் அந்த 5 மணிலேருந்து அந்த 5 அந்த டைம் அந்த மீன் வெயிட் டைம் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வர்றது, அது நடந்து வரும்போது அது காலில் அந்த சின்ன சின்ன கதவுலாம் அதெல்லாம் டேப் பண்ணி அதை முன்னாடி எடுத்துருது.
ஏதாச்சும் படங்கள் இருந்தாலும் எட்டி பார்க்கறது, அந்த சின்ன சின்ன மெமரிஸ் அதெல்லாம் நான் இப்போ கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, அதை மிஸ் பண்ணியிருப்போம், இதை மிஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி கிடைக்கலையே, இந்த டைமில் அது வரலையே, நம்ம நினச்ச நேரத்தில் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு மிஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நினச்சி வந்து வருத்தப்பட்டாலும் கூட வருத்தப்படாதீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வருத்தப்படும் அந்த வழி இருந்தால் அந்த திருப்பி இன்னொரு வாட்டி அந்த மிஸ் நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுச்சுவேஷனில் அப்போ அவங்க கூட இருக்கும்போது எதுவும் சுற்றிக்காது, என்னதான் நம்ம டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறோம், மெசேஜ் பண்ணுறோம், அந்த பக்கம் இருக்கிறதுங்க, நேரில் அவன் பார்த்து அவன் வாங்கி கொடுக்குற காசில் 20 ரூபாய்க்கு ஒரு ஜூஸை வாங்கி குடித்தோம்னா அந்த டேஸ்ட் தனிங்க. நம்ம பாக்கெட்டில் 50 ரூபா இருக்குங்க, 5 ரூபா இருக்குங்க, 1000 ரூபா இருக்குங்க, அவனா அவன் வாயால் வாங்கிட்டு வரணும், முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்போ வாங்கி குடிக்கிறவங்க அப்போ தாங்க அந்த அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வேற இடம் அந்த மிஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரம், வேலை இருக்கும், பயங்கரமாக வேலை இருக்கும். அப்போ நம்மளோட ஊபம் வாங்கிட்டு போயிட்டு காஃபி போட்டு வரலாம், முடியாதுன்னு சொல்லுவோம், அடம் பிடிப்போம், ஆனால் அவன் சிம்பிளாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், நம்ம வேறு வழியில் போய் அவன் சொல்லிட்டு போயிடுவோங்க. இதுதான் லைஃப், ஆக்சுவலி இப்படித்தான் இந்த ஓட்டம் இருக்கு. சிம்பிள்ங்க, ஒரு நொடியும் உறுதி இல்லை, இன்னைக்கு இந்த செகண்ட் இருக்கிறவங்க அடுத்த செகண்ட் இல்லை, அதுதான் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு வாழணும், சந்தோஷமாக வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி இன்னமும் நிறையா பேசலாம், இது வந்து கண்டிப்பாக பார்த்தா எங்களுக்கு விஷயங்கள் பேசலாம் இருக்கும். அண்ட் தென் திஸ் இஸ் காலிசோடா சைனிங் ஆஃப்.